நாங்கள் டாக்டர் ஆஷா லெனன் பேசுகிறேன். ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆப்பிள் கூட நம்ம விலை கம்மியாக வாங்கிட்டோம். இது கால் கிலோவே 60 ரூபா. நம்ம தினசரி வாழ்க்கையில் பார்த்துட்டு இருந்த, நம்ம டெய்லி ரோடு ஓரத்தில் கல்லெடுத்து எரிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சாதாரண ஒரு பழ வகை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஆனால் ஆப்பிளை விட 100 மடங்கு இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. என்கிட்ட அடிக்கடி பெண்கள் வந்துட்டு முகத்தில் மங்குன்னு சொல்லுவாங்க, கருப்பு கலரில் பட்டர்ஃப்ளை பேட்ச் மாதிரி, சும்மா இந்த ஒரு 35 வயசுக்கு மேலே ஒரு அந்த மெனோபாஸில் ஏஜ்கிட்ட எல்லா லேடிஸ்க்குமே வந்து ரொம்ப மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்னால வருதா, இல்லை கர்ப்பப்பை கோளாறுனால வருதா, நிறைய அதை பற்றின மிக்ஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து கரும் புள்ளி விடும், அதே மாதிரி மூக்கு மேலே சிலருக்கு நெத்தி ரொம்ப ரேர், இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்குது. இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் நேச்சுரலாக போகிறதுக்கு இப்போ நிறைய காஸ்ட்லியான க்ரீம்ஸு அப்புறம் டீப் பிக்மெண்டேஷன் க்ரீம்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பெண்களோட முகத்தில் இது இல்லவே இல்லையே, அதிகமான அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால இது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழங்கள் நிறைய எடுத்தால் இந்த பழத்தில் தயமின் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது அப்படின்றது ஒரு ஃபேக்ட். இன்னொரு ஃபேக்ட் வந்துட்டு இதே பழம் வந்துட்டு டீபிக்மெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த பழம் மன அழுத்தத்தையும் குறைச்சி அதனால வர பிக்மெண்டேஷனையும் இது குறைக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இது பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கேல், தலையில் ரொம்ப எண்ணெய் வடிஞ்சிட்ருக்கு அதனால முடி கொட்டுறது இருக்குது, அப்புறம் முகத்தில் வந்து நிறைய எண்ணெய் வடிஞ்சிட்ருக்கு, பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் குறையிறதுக்கும் இளமையாக இருக்கிறதுக்கும் அண்ட் மிக முக்கியமாக உலகத்திலேயே கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்குள்ள ப்ரிவென்டிவ் ஆஃப் கேன்சர்னு எல்லா பழ வகை விட, காய்கறி விட, கீரை விட ஃபஸ்ட் ரேங்க், ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தா இதுக்கு தான். இது வந்து கண்டிப்பாக கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணிடும். சர்க்கரை நோய் இருக்கவங்க நிறைய சாப்பிட்டாங்க, சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு பழ வகை தான் இது. இது வந்து ரொம்ப முக்கியமான பழவகை. இது வந்து கணையத்தை இன்சுலின் செக்ரீட் பண்ணிருக்கு, இம்யூனிட்டியை கூட்டும்னு சொல்லுவாங்க. ஏன் இதை நான் ஏழைகளின் ஆப்பிள்னு சொன்னேன்னா, ஆப்பிள் அடே கீப்ஸ் டாக்டர் அவேன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, ஆப்பிள் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக கல்லீரலை வந்து ரீஜென்ரேட் பண்ணும், உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து குறைக்கும். பித்தப்பையில் கல் இருந்தால் ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட சொல்லுவேன், ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றில். ஆனால் பித்தப்பை கல் இருக்கும் கிட்ட நான் ஆப்பிளோட இப்போ சீசன், இந்த 4 மாதம் சீசன், இந்த 4 மாதம் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டா போதும். ஏன்னா இது வந்து பித்தப்பை கல்லை கம்ப்ளீட்டாக கரைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கல்லீரல் சம்மந்தமான காய்ச்சல்கள், கல்லீரல் தாக்கி கல்லீரல் அழிஞ்சு வரக்கூடிய காய்ச்சலான முக்கியமான மலேரியா காய்ச்சல், இது எல்லாத்துக்கும் இது மிக முக்கியமான மருந்து. மலேரியா ஃபீவர் வந்து இது சாப்பிட்டே இருக்கும். மலேரியா இருக்கிற ஏரியாவில் நம்ம நிறைய பரவிட்டு இருக்கிற ஏரியாவில் இருக்கும்னா நம்ம உடம்புல நேச்சுரல் இம்யூனிட்டியும் இதாயிடும். அண்ட் மலேரியா இருக்குமோ சாப்பிட்டா நம்மளுக்கு மலேரியாவும் சீக்கிரம் குணமாகும் அப்படின்ட்டு இது ப்ரூவ்டு. என்ன அப்படி ஒரு பழம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட சாப்பிடலான்னு. அந்த ஏழைகளின் ஆப்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்காப்புளி தான் ஏழைகளின் ஆப்பிள். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு பக்கத்தில் எடுத்து காமிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எங்கள் ஊரெலாம் இது பேர் கோணக்கா, ஆனால் நெட்டில் இந்த ஊர் சைட்லாம் இது பேர் கொடுக்காப்புளின்னு சொல்லுவாங்க. ரெட் கலரில் இருக்கும், ஒயிட்டாகவும் இருக்கும், அவங்க எல்லாருக்கும் தெரியும் தான். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபேவரட். இளமையாகவே இருக்கிறதுக்கு, கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு, உடல் எடை குறைக்கிறதுக்கு, முகத்தில் மங்கு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக 100 வயசு வாழ்கிறதுக்கு, சும்மா இதை தான் நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்ருக்காங்க, அவங்க வந்து ஆரோக்கியத்தோடு இருந்திருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பழம் நீங்கள் சாப்பிட்றீங்க, இதனால் பயனடைவீங்க, உங்களுக்கு முகத்தில் பரு குறையுது, இல்லைன்னா மங்கு ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டீராய்ட்ஸ் மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணி கூட குறையல அப்படின்னு சொல்கிறவங்க, இதை சாப்பிட்டு உங்களோட முகத்தில் இருக்கிற மங்கு குறைஞ்சிருச்சு, அப்புறம் உங்கள் தலையில் முடி கொட்டில், நீங்கள் இதனால் பயனடைஞ்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த செடியை வந்து நீங்கள் நடணும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த விதையை நீங்கள் சும்மா மண்ணில் நோண்டி வச்சுட்டு கொஞ்ச நாள் இதை பராமரித்தா போதும், அப்புறம் அதுவே வளர்ந்துடும். ரொம்ப முக்கியம், என்னோட 2 லாக் சேலஞ்சஸை வந்துட்டு நார்த்த மரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்டே வந்து, நான் என் வீட்டில் மரம் நட்டேன், முந்தானத்துக்கு ஒருத்தர் வந்து 6 நார்த்தங்கன்று நான் நட்டிருக்கேன்னு சொன்னார். அவர் வந்துட்டு அபுதாபியில் ஒர்க் பண்ணுறாங்களா, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் இருக்கா, இந்தியாவில் கூட வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் இருக்காது, பட் துபாயில் வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் இல்லாத வீடுங்களே இல்லையா, முருங்கை மரமும் வேப்ப மரமும் அங்கே அவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளுடைய வாழ்வாதாரமான, நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்து அனுபவித்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்த ஒரு சாதாரண ஒரு ஃப்ரூட் அழிஞ்சிடாமல் நம்மளுக்கும் நம்ம தலைமுறைக்கும். கிலோ 240 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்பிளோட காஸ்ட்லி, ஏழைகளின் ஆப்பிள் நம்மளுடைய கொடுக்காப்புளி தான். கோணக்கா எங்கள் ஊர் சைடில், நார்த்தர்கா டிஸ்ட்ரிக்டில் இது பேர் கோணக்கா. வாங்கி நீங்கள் சாப்பிடணும், பயனடையணும். இந்த செடியும் கொஞ்சம் நிறைய, ஒரு செடி நட்டால் போதும், ஒரு மரமாகி ஒரு 100 குடும்பத்துக்கு இது பயனடையும். நன்றி.